மாதுளம்பழம் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு மாதுளம்பழம் உரித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு கிளாஸ் சில்லுன்னு பால், கால் கப்பு சுகர். சுகர் வந்து உங்களோட இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன், அதில் நம்ம உரித்து வச்ச மாதுளம்பழத்தை சேர்த்துக்குவோம். அதுலேயே நம்ம வச்சுருக்க ஒரு கிளாஸ் பாலை இதில் சேர்த்துருவோம். கூடவே சுகர் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு லைட்டாக தான் சேர்த்துக்கணும், கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துப்போம். நம்ம மாதுளம்பழம் அரைச்சி வடிகட்டினதை இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றிப்போம். இப்போ நம்ம ஜூஸை ஊற்றிட்டோம், அதுக்கு மேலே ஐஸ் க்யூப் சேர்த்துக்குவோம். நான் வந்து கிளாஸில் வந்து ஹனி ஊற்றிருக்கேன். ஹனி ஊற்றி டெக்கரேட் பண்ணி அதுக்கு மேலே ஜூஸ் ஊற்றி ஐஸ் க்யூப் போடுறேன். சுவையான மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.